வெல்கம் பேக் டு மை சேனல் கியூட்டி குட்டீஸ். எப்படி இருக்கிறீங்க எல்லாருமே? இந்த லாக்டவுனை கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு தான் நான் வந்து மாரல் ஸ்டோரி மட்டும் இல்லாமல் ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரியோட வந்திருக்கிறேன். ஸோ ரொம்ப டிலே பண்ணாமல் இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ இனி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி த ஷார்க் பெயிட். ஸோ இந்த ஸ்டோரியோட மெயின் கேரக்டர்ஸ் யாருன்னு பார்க்கலாமா? த பெயிட் ஃபிஷ், த ஷார்க். ஸோ வாங்க இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். A marine biologist put a shark into a big tank at the time of research experiment. Followed by that, he released some tiny bait fishes into it. As expected, the shark didn't wait to attack those fishes and ate them. கடல ரிசர்ச் பண்ற பயாலஜிஸ்ட் வந்து ஒரு பெரிய டேங்க்ல ஷார்க்கையும் சின்ன சின்ன மீன்களையும் போட்டாங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்காக. அவர் எதிர்பார்த்த மாதிரியே அந்த ஷார்க் வந்து கொஞ்சம் கூட வெயிட் பண்ணாமல் அங்கே இருக்கிற குட்டி மீன்களை எல்லாம் சாப்பிடுச்சா அட்டாக் பண்ணி. மெரைன் பயாலஜிஸ்ட்னா கடலில் ரிசர்ச் பண்ணுறவங்க, ஷார்க்குனா சுறா, எக்ஸ்பெரிமெண்ட்னா பரிசோதனை, டெய்னி வெயிட் ஃபிஷஸ்னா சின்ன தூண்டின் மீன்கள், அட்டாக்னா தாக்குதல். Later, a clear fiberglass was inserted into the tank which partitioned the tank into two and the shark remained in one side. A similar set of bait fish was sent to the other side of tank like before and the shark attempted to attack those fishes but failed by hitting on the fiberglass. அதுக்கப்புறமா அந்த பயாலஜிஸ்ட் வந்து டேங்க் ரெண்டாக பிரிக்கிற மாதிரி ஒரு கிளியர் ஃபைபர் கிளாஸை மிடில் வச்சாரா. அப்புறமா ஒரு சைடில் வந்து ஷார்க்கை போட்டாரா அண்ட் இன்னொரு சைடில் வந்து சின்ன சின்ன மீன்களை போட்டாரா. அப்புறமா அந்த ஃபிஷ்ஷை எல்லாம் பார்த்து உடனே அந்த ஷார்க் வந்து ஓடி போய் அதை சாப்பிட ட்ரை பண்ணுச்சா. ஆனால் அந்த ஃபைபர் கிளாஸில் முட்டி முட்டி அதோட எல்லா ஐட்டம்ஸும் ஃபிரீ ஆகிடுச்சா. ஃபைபர் கிளாஸ்னால் கண்ணாடி இழை, பார்ட்டிஷன்டுன்னா பிரிவு, அட்டம்ப்டட்னா முயற்சி, ஹிட்டிங்னா முட்டிக்கிறது. The shark attempted for the several days until it gave up. Later, the biologist removed the glass from the tank, but the shark didn't try to attack the small fishes. The shark always continues to see a false barrier in the tank and stopped his attempts. அந்த ஷார்க் வந்து ரொம்ப நாள் ட்ரை பண்ணுச்சா அந்த ஃபிஷ்ஷை சாப்பிடணும்னு, ஆனால் அதனால் முடியவே இல்லையா. அப்போ ஒரு ஸ்டேஜில் அது வந்து கிவ் அப் பண்ணிச்சா, நம்மளால முடியாதுன்னு. அப்போ தான் அந்த பயாலஜிஸ்ட் வந்து அந்த டேங்க்லேருந்து அந்த ஃபைபர் கிளாஸை எடுத்தாரா. ஆனால் அந்த ஷார்க் வந்து அந்த குட்டி மீன்களை எதுவுமே பண்ணலையா. அது என்ன நினச்சிச்சா, நம்மளால நம்ம என்ன ட்ரை பண்ணாலும் அது நம்மளால் முடியாது அப்படின்னு நினச்சிட்டு அது நார்மலாக இருந்துச்சா. ஃபால்ஸ் பேரியர்னா பொய்யான தடைகள். Moral of the story, it is quite common for many people to give up after many setbacks and failures, but we should keep trying always and never give up. நிறைய பீப்புளுக்கு இது காமன் தான். அவங்க வந்து ஒரு டார்கெட்டை அச்சீவ் பண்ணணும்னு அவங்க வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போது அவங்களுக்கு வர செட்பேக்ஸ்னாலையும் ஃபெயிலியர்ஸ்னாலையும் அவங்க வந்து அது பாதிலேயே கிவ் அப் ஆகிடுவாங்க. இதே நம்ம ஏதாவது டார்கெட்டை அச்சீவ் பண்ணணும்னா நம்ம வந்து கிவ் அப் பண்ணாமல் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். செட்பேக்ஸ்னா தடைகள், ஃபெயிலியர்ஸ்னா தோல்விகள். என்ன குட்டீஸ், இன்னைக்கு நம்ம பார்த்தா இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஸோ இந்த ஸ்டோரியை நீங்கள் பார்த்துட்டு அப்படியே விட்டுடாமல் உங்களோட லைஃப்பில் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இதே மாதிரியான நிறைய ஸ்டோரிஸ் வேணும்னா நீங்கள் மறக்காமல் நீங்கள் சேனலுக்கு லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும் அண்ட் ஷேர் பண்ணணும் அண்ட் என் சேனலை சப்ஸ்கிரைப் கூட பண்ணிவிடுங்க அண்ட் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே காமிக்கும். ஸோ நான் இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு மேட் பண்ணுறேன். டில் தட், டேக் கேர் அண்ட் பை குட்டீஸ்.